தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோ மெயினாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு உண்டான வீடியோ தான் நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் என்னென்னா நீட் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் நமக்கு வந்து டைரெக்டாக வந்து டெலிகிராம் சேனல்லேயும் வந்து அவங்க சில கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க மெயிலே வந்து அனுப்பிச்சிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா சார் இது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா இமீடியேட்டாக நம்மளோட தமிழ் சேனலில் எல்லாமே கொடுப்பாங்களே இதில் வந்து கொடுக்கவே இல்லை எந்த ஒரு தமிழ் சேனலும் இதை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் நிறையா யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க நீட் எக்ஸாம் வந்து கே போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது தான் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நானும் வந்து நேற்று போட்ட வீடியோவில் நான் போஸ்ட் பண்டட் அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் லைக் டு டு பி லைக்லி டு பி போஸ்ட்பான்ட் அப்படி தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் பட் இது என்னென்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து எல்லாரும் சொல்கிறத சொல்கிறது ஒன்று இந்த வகையில் பார்த்தோன்னா இது உண்மையாக பொய்யா அப்படின்னா அதிகாரப்பூர்வ தகவல் இது இல்லை அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்னா இது யார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ தான் நமக்கு சொல்லணும் கரெக்டுங்களா ஸோ என்டிஏ வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக நீட் எக்ஸாம் வந்து பண்ணட் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா ஸோ அப்படி வெப்சைட்டில் கொடுத்துருந்தால் நம்ம வந்து நம்ப முடியும் ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் அவங்க கொடுக்கல நானும் நிறைய செக் பண்ணியிருக்கேன் அப்போ நான் நிறைய செக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் எப்படி சார் நீங்களும் தானே சொன்னீங்க போஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா லைக்லி டு பி போஸ்ட்பாண்டட் ஆனால் நான் உங்களுக்கு இது அதிகாரப்பூர்வ நான் அந்த வீடியோவில் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எண்டில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது வந்து அதிகாரப்பூர்வத்தகம் நம்ம இது வரைக்கும் தெரியலை என்டிஏவும் இது வரைக்கும் சொல்லலை நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன் நான் ஸோ அதுதான் இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அதிகாரப்பூர்வமாக என்டிஏ அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் நிறைய வந்து நம்பகத்தன்மை வாய்ந்த நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக்லி டு பி போஸ்ட்பான்ட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அப்போ போஸ்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட்பன் ஆகும் ஆகலாம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து செப்டம்பர் மாதத்திற்கு நடக்குவதற்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்கிற சொல்லப்படுது சரி செப்டம்பர் மாதம் அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் எண்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி போஸ்ட்பன் பண்ணணுன்றதுக்கு நான் வந்து அந்த வீடியோவில் ரீசனும் சொல்லியிருக்கேன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போது நமக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று காண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷனல் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டு பதினைந்துலேருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க இது எதுக்காகன்றதும் நான் நேற்று வெளியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நமக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செஞ்சு அவங்க ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை முப்பதாம் தேதி அவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அடுத்தது இந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதில் விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து திரும்ப நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அதுதான் ஆப்ஷனல் எக்ஸாம் அதுக்குரிய டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே அப்போ இதுக்குரிய ரிசல்ட்டு வரணும் இல்லையா இந்த இதுக்குரிய ரிசல்ட் எப்போ வரும் ஆஃப்டர் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் தான் இந்த இதுக்குரிய ரிசல்ட்டை வெளியிடுவாங்க ஸோ அப்போ இது எல்லாமே வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு நீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆகஸ்ட் ஒன்று அப்படின்றது இப்போ நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இதை வச்சு தான் அவங்க இப்போ பெரும்பாலான நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அவங்க க்ளீனாக சொல்லியிருக்காங்க போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போஸ்ட்போன் ஆகலாம் அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதின்றது தேதின்றது இல்லைன்றது நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் தெரியுது அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ செப்டம்பர் வருமா அக்டோபர் வருமா எல்லாருமே செப்டம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது இது தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து செப்டம்பர் எடுத்துக்கலான்ற ஒரு பேச்சு எதை வந்திருக்கும் அதை வச்சு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா இது வந்து கன்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படின்னா நேரடியாக அவங்க கரெக்டாக நமக்கு சொல்லுவாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் வந்து டேட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ செப்டம்பர் மந்த்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மந்த்து எந்த டேட்டில் வரும் அப்படின்னா இப்போ சண்டேயில் கண்டிப்பாக வரும் அப்போ எத்தனை சண்டே இருக்குது ஃபஸ்ட்டு த்ரீ சண்டே விட்டுடுங்க இல்லை டூ சண்டே விட்டுட்டு தேர்ட் சண்டே பாருங்கள் ஃபோர்த்து சண்டே பாருங்கள் மேக்ஸிமம் அப்போ தான் நமக்கு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே ஒரு பத்து நாட்க்குள்ள நிச்சயமாக எக்ஸாம் வரும் அப்படின்றது தெரியுது ஏன்னா ஆகஸ்ட் நமக்கு வந்து ஆகஸ்ட்டுன்றதில் சிபிஎஸ்சியுடைய மற்ற எக்ஸாம் ரிசல்ட் எல்லாமே அவங்க ஜூலை முப்பதாந்தேதி கொடுத்துட்றாங்க இந்த ஆப்ஷனல் எக்ஸாமுக்கு மட்டும்தான் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு வ வரு வருது பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா நார்மலாக ஜூலை முப்பதாம் தேதி அவங்க சிபிஎஸ்சி ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறமே வந்து நீட்டுக்குரிய டேட்டா ஆக்சுவல் டேட் அதிகாரப்பூர்வ டேட்டை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ செப்டம்பர் தேர்ட்டிலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒன் ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் கேப் நடுவில் வரும் அடுத்து வந்து செப்டம்பர் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் அவங்க டேட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஒன்றரை மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் வருது நடுவில் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து நிறைய கேப் இருக்கும் பா மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்தை மட்டும் கணெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரிஜினலாக கொடுக்கறது ஜூலை தேர்ட்டீத்து வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா அதிலிருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க அப்போ ஜூலை போச்சுன்னா அப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் மேலே கணக்கு வருது அடுத்த நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க செப்டம்பரில் டேட்டு கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிறது ஸோ அப்படி பா அதனால நிச்சயமாக இது செப்டம்பரில் வரது வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது தான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ அதிகாரப்பூர்வ தகவல் திரும்ப வரும் வந்ததுக்கப்புறம் தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய விஷயம் நான் சொல்ல போகிற விஷயமே மெயினாக என்னென்னா நீங்கள் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க முக்கியமாக கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் அக்ரெசிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் போதும் மறுபடியும் போஸ்ட் நம்ப போஸ்ட்மெண்ட் ஆகுமா இது ஆகுமா ஆகாதா தள்ளி வருமா போகாதா எதையுமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் டார்கெட் வச்சு படிக்கிறீங்க ஆகஸ்ட் ஒன்றுக்கே டார்கெட் வச்சு படிங்க அவ்வளோதான் ஆகஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அடுத்து என்னன்றது அது தள்ளி வந்தால் லாபம் நினச்சிக்கங்க தள்ளி வரலன்னு சொன்னால் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு தயாராக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிச்சிட்டே இருங்க போதும் அதனால் எந்த கன்ஃப்யூஸும் வேணாம் நிறைய மாணவர்கள் குழம்புறாங்கன்றதுக்காக இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மறு மறு மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்